Praise the Lord. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட பரிசுத்த நாமத்தில் ஒவ்வொரு பரிசுத்தவான்களையும் ஊழியக்காரர்களையும் தேவனுடைய பிள்ளைகளையும் வாழ்த்துகிறேன். யோவான் 2:10 வாசிக்கிறேன். எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சை ரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான், நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்று. ஒரு சில மனிதர்கள், விருந்தாளிகள், கானாவூர் கல்யாண வீட்டு அந்த மணவாளனை பார்த்து கேட்கிறார்கள். நல்ல ஒரு ஆலோசனை இதில் இருக்கிறது. எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சை ரசத்தை கொடுத்து திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பார்கள், அனால் நீரோ, அனால் நீரோ. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே ஒரு மிக முக்கியமான காரியத்தை உங்களை கோடிட்டு காண்பிக்க விரும்புகிறேன். 2:3 வாசிக்கிறோம், திராட்சை ரசம் குறைவுபட்ட போது. 2:1 1:1 இயேசுவும் அவருடைய தாயும் அவருடைய சீஷர்களும் கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள், அங்கே இருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் எப்பொழுது இயேசுவை தேடுகிறார்கள்? குறைவு வந்த போது. அதுதான் முக்கியமாக உங்கள் மத்தியில் நான் வைக்க விரும்புகிற காரியம். நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு தேவை வரும்போது தெய்வத்தை தேடுகிறவர்கள் பக்தி மார்க்கத்தார். ஒரு குறைவு வரும்போது, இல்லாவிட்டால் ஒரு வியாதி வரும்போது தேவனை தேடுகிறவர்கள் யார் தெரியுமா? ஆபத்தில் சிக்கி இருக்கிறோமே, பரிதாப நிலைமையில் இருக்கிறோமே, அன்றபடி விட்டு வெளியே வர வேண்டும் என்ற ஆதங்கம் உள்ளவர்கள். ஆனால் ஆண்டவருடையவர்கள் அப்படி அல்ல. ஆரம்பத்திலேயே ஆண்டவர்கள் எல்லாவற்றையும் சொல்லுவாங்க, அது மிக முக்கியம். ஸோ ப்ரையாரிட்டி அண்ட் த ஃபர்ஸ்ட் பிளேஸ் யாருக்கு கொடுக்குறோம்? ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் பாருங்க, முதலாவது ஒரு நிலத்தில் விளைகிற கனியை எனக்கு உடன்றார். So give me first place. தசுபாமா எடுத்து எனக்கு கொடுன்றார். மிருகங்களின் தலையிட்டா அது எனக்கு கொடு. உன் குடும்பத்தில் உள்ள மூத்த பிள்ளையா அது எனக்கு கொடுன்றார். Then அதில் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன உன்னுடைய வீட்டில் வரவழைத்து முதலாவது எனக்கு கொடு, உன்னை கொடு, உன்னுடையவைகளை கொடு. உன்னுடைய பிரச்சனையை பார்ப்பார் தேவன், உன்னுடைய தேவையை தேவன் பார்க்கிறார். தேவன் நிச்சயமாய் கிரியை செய்கிறார். ஆண்டவர் அங்கே ஒத்தாசை அனுப்புகிறார். தாவீதினுடைய வாழ்க்கையில் எப்போதுமே ஆண்டவரே பார்க்கிற மனுஷன். எல்லா காலங்களிலையும் நாட் ஒன்லி இன் டேஞ்சர், ஆபத்து வரும்போது மாத்திரமல்ல, எக்காலத்திலும் கர்த்தரை நோக்கி பார்க்கிற மனுஷன். எப்பொழுதும் ஆண்டவரை பார்த்து ஜெபித்து ஆலோசனை பெற்று ஆசீர்வாதம் பெற்று தன்னுடைய வாழ்க்கையை முன்பாக கொண்டு போய் கொண்டிருக்கிற மனுஷன். அந்த மனுஷனுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். வேதம் என்ன சொல்லுகிறது? மத்தேயு 6:33 முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், அவருடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது மற்ற எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். எவ்வளோ நல்ல ஆலோசனை இல்லையா? எனக்கு இன்னும் ஆச்சரியமான காரியம், லூக்கா 12:30 வாசிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம். 29 என்னத்தை உண்போம், என்னத்தை குடிப்போம், இப்போ அதுதானே பிரச்சனை, எதிர்காலம் எப்படி இருக்கும். நீங்கள் கவலைப்பட வேண்டாம், சந்தேகப்பட வேண்டாம். ஏன்? 30 சொல்லியிருக்கு, இவைகள் எல்லாம் உலகத்தார் நாடி தேடுகிறார்கள், இவைகள் உங்களுக்கு வேண்டுவீர்கள் என்று உங்கள் பிதாவானவர் அறிந்திருக்கிறார். அவருக்கு தெரியும் உங்களுக்கு என்ன வேணும்னு. அப்பா அம்மா ஆகாரத்தை ஆயத்தம் பண்ணி வச்சுட்டு
நம்மளை அழைப்பாங்க. இல்லை நம்ம நாளைக்கு எனக்கு காலைல பிரேக்ஃபாஸ்ட் வேணும் மம்மி, மத்தியானம் சாப்பாடு வேணும் அப்படி கேட்கறதுனாலே வைக்கிறாங்க. இல்லை இல்லை, அதுதான் மத்தையோ 7 அதிகாரத்தில் வாசிக்கிறோம், நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது. அது யார் தெரியுமா, நம்மளை என்ன சொல்றார் தெரியுமா, 7:11 பொல்லாதவர்களாகிய நீங்கள். அப்படியானால் நமக்கு தேவை என்னதென்று ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அவரிடத்துல முதலாவதாகவே சொல்லிடுங்க, பிலிப்பியர் 4:6 வாசிக்கிறோம், தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். எல்லாத்தையும் ஆண்டவருக்கு சொல்லுங்க. பிரச்சனை வரும்போது ஊரெல்லாம் சொல்லுவாங்க, வீட்டில் டிஸ்கஸ் பண்ணி டிஸ்பியூட்டில் முடியும், வீட்டில் தொடங்குவாங்க கொஞ்சம் கலந்து ஆலோசிக்கலான்னு, ஆனால் பிரச்சனையில் முடியும். ஆண்டவருக்கு மட்டும் சொல்லி பாருங்க, சமாதானத்தில் முடியும். மத்தேயு 17:25 ஒரு சம்பவம் இருக்கிறது. வரி கேட்கிறார்கள், சீஷனாகிய பேதுருவிடத்தில் வந்து வரி கேட்குறாங்க, உங்களுடைய ஆண்டவர் உங்களுடைய ரவி வரி செலுத்துகிறது இல்லையா. இந்த பேதுரு இயேசுவை தேடி வருகிறார். பேதுரு பேசுறதுக்கு முன்னமே என்னை தொட்ட வசனம் தான், இயேசு அவனை நோக்கி, மத்தேயு 17:25 வாசிக்கிறோம், பேசுறதுக்கு முன்னமே. அருமையான கட்டுரை பிள்ளைகளே, நம்ம ஜெபிக்கிறதுக்கு முன்னாடியே அவருக்கு தெரியும். ஆனால் நம்ம ஜெபிக்கணும், கேட்கணும், கேட்டால்தான் கிடைக்கும். நம் மனசில் வாஞ்சிக்கும் போதே கத்த நமக்கு தர வல்லமுள்ள தேவன், தேவன் நமக்கு கிருபை தருவார். ஆண்டவருக்கு முதல் கனியை கொடுங்க, முதலிடத்தை கொடுங்க, முற்றிலும் கொடுங்க. ஜெபிப்புமா, கிருபையும் இருக்கின்ற பிதாவே, இயேசுவின் நாமத்தில் உடைய பொறுப்புள்ள கரங்களில் எங்களை கொடுக்கிறோம். ஆண்டவரே, திராட்சரசம் குறைபட்ட போது காணா ஒரு கல்யாண வீட்டில் இயேசுவை தேடினார்கள். எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு குறைவு, ஒரு வியாதி, ஒரு வருத்தம், பிரச்சனை, போராட்டம், எதிர்கால பிரச்சனைகள், இது வரும்போது உண்மை தேடுகிறது அல்ல, எப்போதும் உம்மோடு வாழ்ந்து எல்லாவற்றுக்கும் உண்மையே நோக்கி பார்த்து முதலிடமும் முடிவான இடமும் உமக்கே கொடுத்து வாழ எங்களுக்கு அருள் செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ.